மணிவண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூலூர் என்ற கிராமத்தில் ஆர் எஸ் மணியம் மற்றும் மரகதம் தம்பதியருக்கு ஜூலை 31, 1953 பிறந்தார். இவருக்கு 3 சகோதரிகள் உள்ளனர். இவரின் தாயார் பஞ்சாயத்து தலைவர், தந்தை அரிசி வியாபாரியாகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தனர். அவருடைய குடும்பத்தில் இவர் ஒரே மகன் என்பதால் வீட்டில் செல்லம் அதிகமாகவே இருந்தது. அதனால் அவருக்கு படிப்பில் அதிக அளவு நாட்டம் செல்லவில்லை. இருந்தாலும் அவர் கோவை அரசு கலைக்கல்லூரியில் பியூசி படித்தார். அப்போது அவருக்கு அறிமுகமானவர் சத்யராஜ் அவர்கள். 1982 வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்தை தனித்து இயக்கினார். இப்படமே இவர் இயக்கிய முதல் படமாகும். அதன் பின்னர் 50-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ என்ற படம் அவர் இயக்கிய 50வது படமாகும். ஒரு உதவி இயக்குநராக தமிழ் திரையுலகில் நுழைந்த மணிவண்ணன் பாரதி ராஜாவின் கொடி பறக்குது என்ற படத்தின் மூலமாக வில்லனாக அறிமுகமானார். அந்த கதாபாத்திரம் நல்ல வரவேற்பை பெற்று தந்ததால் அவர் 400-க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். மணிவண்ணன் அவர்கள் செங்கமலம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜோதி என்கின்ற மகளும் ரகுவண்ணன் என்ற மகனும் உள்ளார். இவரின் மகனும் ஒரு நடிகர் ஆவார். மணிவண்ணன் அவர்கள் மதிமுக அரசியல் கட்சியில் சேர்ந்து அக்கட்சிக்கு பிரச்சாரமும் செய்துள்ளார். மணிவண்ணன் அவர்கள் தனது 58வது வயதில் மாரடைப்பால் சென்னை நெசப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் ஜூன் 15, 2013 இறந்து போனார். அவரது விருப்பப்படி அவரின் உடல் தமிழ் ஈழக்கொடியால் மூடப்பட்டது. மேலும் இந்த மாதிரி பயோகிராஃபி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.